வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா காரில் கீர் சிஸ்டம் தான். அதாவது காரில் எப்படி கீர் அப்ளை பண்ணுறதுன்ட்டு. நார்மலாக இந்த கீர் அப்ளை பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து பார்த்தோன்னா பிகினர்ஸ் வந்து எனக்கு வந்து கீரை பார்த்து தான் போட முடியுது, நான் பார்க்காம கீர் அப்ளை பண்ண முடியல. அதேமாரி எனக்கு கீர் அப்ளை பண்ணும்போது கரெக்டான பொசிஷன் அப்ளை பண்ண முடியல. ஃபஸ்ட்டுக்கு தேர்டு அப்ளை பண்ணிடுறேன், அதேமாரி செகண்டுக்கு ஃபோர்த் அப்ளை பண்ணிடுறேன், அந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து அதை டீட்டெயிலாக பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த கார் கீர் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீர் எப்படி அப்ளை பண்ணணுன்றது இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கீர் எந்த பொசிஷன், ரெண்டாவது கீர் எந்த பொசிஷன், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் ரிவேஷ், இதெல்லாம் எந்த பொசிஷனில் லாக் ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த பொசிஷன் தான் எல்லா கார்லேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கார்லேயும் இந்த மெத்தட் தான் வரும். பழைய கார்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 20 இயர்ஸ் இல்லாட்டி 15 இயர்ஸ் பேக் அந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கீர் தான் இருக்கும், இந்த 5வது கீர் இருக்காது. அப்போ வந்து இந்த ஸ்டெப்பு மட்டும் வராது, 1, 2, 3, 4 ரிவேஷ் வரைக்கும் வரும். இப்போ இது வந்து பேஸ், இதே காமன் தான் வந்து இதை பேஸை வச்சு தான் உங்களுக்கு வந்து பஸ்ஸுலேயும் அப்ளை ஆகும். அது அதோடைய பொசிஷனாக மாறுமே தவிர கீர் அப்ளை ஆகிறது இதே மெத்தட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சில காரில் பார்த்தீங்கன்னா 6 கீர் வருது, 6 கீர் வர கார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 6க்கு பதிலாக ரிவேஷ்க்கு பதிலாக 6 இந்த இடத்துல வரும். ரிவேஷ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, அதாவது லெஃப்ட் சைடில் இன்னொரு லென்த்தாக வந்து இந்த இடத்துல மேலே அப்ளை வரும் 6, இது சாரி ரிவேஷு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற சொல்லிடுறேன். நிறைய பேர் பண்ணுற ப்ராப்ளம், அதாவது இது எப்படி அப்ளை பண்ணுறேன்னா, இப்போ நியூட்ரல் இருக்குது, நியூட்ரல் இந்த கோடு தான் நியூட்ரல், இந்த லென்த்து கோடு இருக்கு பாருங்கள், இதான் நியூட்ரல். நியூட்ரல்லாம் எந்த கீர்லேயுமே இருக்காது, அதாவது நமக்கு வந்து கீரில் எதுலேயும் லாக் ஆகிருக்காது, ஐடியலாக இருக்கும், அதான் நியூட்ரல். இப்போ நம்ம கிளச்சை ஃபுல்லாக அழுத்தி இப்போ கீர் அப்ளை பண்ணுறோம், இந்த லாக் அப்ளை பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கீர் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் கீர் எப்படின்னா, இது மறுபடியும் இதே லைனில் நியூட்ரல் வந்து மறுபடியும் செகண்ட் கீர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் கீர் எப்படின்னா, இந்த செகண்ட்லேருந்து இருக்குல்ல, செகண்ட்லேருந்து மறுபடியும் அப்ளை போகணும் நியூட்ரல் பொசிஷன் வந்து, அதுக்கப்புறம் மேலே தள்ளலாம் தேர்ட், மறுபடி 4, மறுபடி 5, நியூட்ரல்லேருந்து ரிவேஷ். ரிவேஷ் பார்த்திங்கன்னா இந்த கோடு நியூட்ரல் இருக்குது, இதுலேருந்து இந்த சைடில் ரைட் சைடில் நம்ம இந்த பக்கம் அணைச்சி ரிவேஷில் இழுக்கணும், பின்பக்கம் இழுத்திங்கன்னா உங்களுக்கு ரிவேஷ் கீர் அப்ளை ஆகிடும். இப்போ இதில் வந்து மேஜராக பார்த்திங்கன்னா நிறைய பேர் கீர் அப்ளை பண்ணும்போது கீழே பார்த்து அப்ளை பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் 1, 2, 3 இந்த மாதிரி கரெக்டாக லாக் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்து அப்ளை பண்ணுறீங்க. ஒன்று, இன்னொன்று கீர் அப்ளை பண்ணும்போது கிளச்சை பார்க்குறீங்க, பிரேக் பார்க்குறீங்க, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. நம்ம கவனம் எல்லாமே ரோட்டில் தான் இருக்கணும், நம்ம கவனம் எல்லாமே ரோட்டை பார்த்து தான் இருக்கணும். கீர் அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் கரெக்டாக லாக் பண்ணிவிடும். இப்போ மேஜராக தப்பு பண்ணுறது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு கீர் அப்ளை பண்ணுறாங்களே, இதை அப்ளை பண்ணும்போது இந்த பொசிஷன் தாண்டி அப்ளை பண்ணுவாங்க, இதை அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பண்ண மாட்டுறாங்க, தேர்ட் கீர் அப்ளை பண்ணிடுறாங்க. இதை வந்து மேஜராக நிறைய பேர் தப்பு பண்ணுறது தான். நார்மலாக இந்த பக்கம் கிராஸில் இந்த டெட் எண்டு வரைக்கும், இந்த பக்கம் எண்டு வரைக்கும் தள்ளி அப்ளை பண்ணணும். பட் ஆனால் அப்படி பண்ணாமல் லைட்டாக தள்ளிக்கிறாங்க, இந்த பக்கம் ஃபுல்லாகவே அணையாமல் லைட்டாக தள்ளி தள்ளிடுறாங்க. சில வண்டி, புது வண்டியெலாம் அவ்வளோ சீக்கிரம் லாக் ஆகிடும், பழைய வண்டியெலாம் இந்த புஷ்ஷு பார்த்திங்கன்னா பாட்டமில் ஒரு புஷ்ஷு இருக்கும், அந்த புஷ்ஷு தேஞ்ச வண்டிலாம் கண்டிப்பாக கரெக்டாக லாக் ஆகாது. அப்போது உங்களுக்கு தேர்ட் கீர் விழும், தேர்ட் கீர் விழுந்துனா நீங்கள் கீரில் தப்பு பண்ணாமல் நீங்கள் மூவிங்லேயே கூட தப்பு நடக்கும். இப்போ கரெக்டாக மூவ் பண்ணாமல் வண்டி ஆஃப் ஆகும். அதனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் நல்லா அணைச்சி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கீர் தப்பே பண்ண மாட்டீங்க. அடுத்தது உங்களுக்கு செகண்ட் கீர் வரும்போது என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக தான் பொசிஷனாக இழுப்பீங்க, ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் விட்ருவீங்க, அப்போ செகண்ட் கீர் இந்த இடத்துல லாக் ஆகிற மாதிரி இருக்கும். செகண்ட் கீர் பொசிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லாக் ஆகிற மாதிரி இருக்கும், அப்போ இது கரெக்டாக 4 வந்து விழுந்துடும். இந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா 4வது கீரில் வந்து விழுந்துடும். இப்போ உங்களுக்கு 4 செகண்ட்லேருந்து 4 போட்டிங்கன்னா கண்டிப்பாக வண்டி என்ன போகும், ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி போகாமல் லாக் ஆகி வண்டி ஜாயின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து ஸ்பீடு குறையும் போது உங்களுக்கு கீர் பாக்ஸுக்குரிய ஸ்பீடு இல்லாமல் வண்டி ஆஃப் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, மறுபடி நம்ம கீர் குறைச்சி ஸ்டார்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கா, இப்போ ஃபஸ்ட்டிலேருந்து நீங்கள் நியூட்ரல் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் அணைச்சிங்க, கரெக்டான லைன் தான் வரும், பட் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் அணைச்சி நீங்கள் செகண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் செகண்ட் அழகாக லாக் பண்ணலாம். இப்போ நீங்கள் தேர்டு ஃபோர்த்துலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நார்மலாக லாக் பண்ணலாம் அழகாக. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா மேஜராக நார்மலாக எல்லா வண்டிலையும் காமனாக விழுந்துடும்,
சில வண்டியில், அதாவது ரொம்ப பழைய வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் அணைச்சி இந்த பக்கம் போகிற அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஃபிஃப்த்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்லாம் ஃபிஃப்த்து எடுக்க மாட்டாங்க அதிகமாக, தேர்ட் அண்ட் ஃபோர்த்துலேயே விட்டாங்க. அப்படி ஃபிஃப்த்து எடுக்கும்போது அவங்களுக்கு பழகிடும், சர்வீஸ் ஆகிடும், அதனால் அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. இப்போ மேஜராக பிகினர்ஸ்க்கு தப்பு நடக்கிறது எல்லாமே இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட், இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தான் பயங்கர குழப்பமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா கரெக்டான பொசிஷன் லாக் பண்ணாமல் தப்பாக லாக் பண்ணுறதுனால தான் கீர் வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கீர் சிஸ்டம் வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகுது. அதனால் லாக் பண்ணும்போது ரெண்டாவது நான் வந்து சொல்ல நினச்சேன், நீங்கள் வந்து இந்த கீரை வந்து ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இந்த ஹெச் மாடல் சொன்னல இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கீர் நீங்கள் கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி மைண்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கீர் மேலே வரும், செகண்ட் கீர் கீழே வரும், அடுத்தது தேர்ட் கீர் இந்த பொசிஷன், அடுத்தது ஃபோர்த்து இப்படி அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துங்க. ரிவேர்ஸ் நீங்கள் தனியாக ரிவேர்ஸ் வந்து செட்டப்பாக தனியாக வந்து ரைட் சைடில் வரும் அப்படின்னு ஒரு மைண்டில் வச்சுங்க, அப்போ தப்பு நடக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கரெக்டாக லாக் பண்ணால் இந்த சைடு தள்ள மாட்டுறாங்க. நிறைய பேருக்கு நான் நிறையா சொல்லி கொடுத்துட்டேன், இந்த சைடு அணைச்சிருங்க நல்லா அப்படின்னு கரெக்டாக ஓகே லாக் பண்ணிட்டு லைட்டாக தான் தள்ளுறாங்க. நல்லா இந்த பக்கம் தள்ளி அப்ளை பண்ணால் பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி செகண்ட் நான் சொல்லிட்டேன், நியூட்ரல்லேருந்து வரும்போது கொஞ்சம் நல்லா அப்படி தள்ளி போடுங்க. இது பிகினர்ஸ்க்கு மட்டும்தான், கொஞ்ச நாள் வண்டி ஓட்ட கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஓட்ட தெரிஞ்சுனா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக தப்பு வராது. மறுபடியும் அந்த தப்பு வரும்போது இதை ஃபாலோ பண்ணிங்க, இல்லைனா நீங்கள் கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிடுறேன் அப்படின்னா ஜென்ரலாக போடலாம், ஸ்மூத்தாக போடலாம், அழகாக விடும். நல்லா எனக்கு பயமாக இருக்குது டவுட்டே வரக்கூடாதுன்னா நல்லா அணைச்சிங்க, இல்லை நான் கேஷுவலாக நான் ஆஃப் பண்ண மாட்டேன்னா நார்மலாக போடுங்க. இதில் தான் தப்பு நடக்கும். இந்த கீர் சிஸ்டம் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு விஷயம் மைண்டில் என்னென்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, கீர் எப்படி அப்ளை ஆகும்ட்டு. அடுத்த விஷயம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நீங்கள் கரெக்டாக புஷினாக போட்டிங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த்துலாம் கரெக்டாக போட்டுலாங்க. பிகினர்ஸ்க்கு இதான் வந்து மேஜர் தப்பு நடக்கிறது. மேஜராக வந்து நிறைய பேர் ஓட்டும்போது நான் பார்க்கும்போது தப்பு பண்ணுறது. இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் அதை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுறது, ரெண்டாவது ஸ்டேஜ் கீர் சிஸ்டம், இது ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாகிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.